முருகப்பெருமான் துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி மகான் அருள் நந்தி சிவாச்சாரியார் அருளிய நித்திய பிரசன சூட்சிமனு பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை அதர்ம வழி சென்று கலியுகத்தில் ஆபத்து ஆயுள் பங்கம் காணும் மானிடா அதர்ம வழி மாறி நீதி நெறிப்பட ஆயுள் கீர்த்தி சர்வ பலமும் காண காணவே சன்மார்க்க நெறி கந்த பெருமான் சக்தியாக அமைத்து ஞான வழி காட்டும் மரங்க ஞானி நன்மை தரும் வழிகளுக்கு வர வருகவே தர்ம வாழ்வாக மாறும் வாழும் காலமே பாதுகாப்பு என உறுதிப்பட நித்திய பிரசன ஆசி உரைக்க வந்தேன் அருள் நந்தி சிவாச்சாரியார் யானும் யானும் விளம்பி சாலின் திங்கள் உயர்வான முதல் திகதி கணக்கன் வாரம் விளம்பி வருடம் மாசி மாதம் முதல் நாள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமை ஞானபலம் மக்களடைய உரைப்பேன் நன்மைப்பட குடும்ப நலம் சேமம் சேமமான தொழில் தனக்கீர்த்தி சிறப்பான இல்லறம் புத்திர பேரும் நேமமுல சுற்றங்களும் நட்பும் நெடிய ஆயுளும் கொண்டு சிறக்க சிறக்கவே ஆறுமுகனை வேண்டி சிறப்பு தரும் முழுமதி அரங்கன் பூசை மறுக்கா மக்கள் தொடர்ந்து வந்து மனபலம் தர்ம சிந்தை வளரும்படி வளரும் வளரும்படி உயர் தீட்சை ஏற்று வளரவே அரங்கன் தருமம் பெறுக தளரா பொருளுதவி செய்து கொண்டு தரணியோர் தொடர்ந்து வருக வருகவே மக்களிடை மனப்பக்குவம் வருமுலகில் எதிர்மறை எண்ணங்கள் உருவாகா வளரா விலகியே உயர்வான மக்களாக மாறுவர் மாறுதல் தரும் ஞான சமூகமும் மண்ணுலகில் வளரும் வண்ணம் ஆறுதல் பட சமதர்ம சமத்துவ அற்புத குணங்கள் செயல்கள் பெருகி பெருகியே அரங்கன் காட்டும் வேதமிலா ஞான கூட்டங்களாக அருள் தயவுபட முழுமை ஞானம் ஞானமடைந்து சிறப்பர் சிறப்பு தரும் ஞானி அரங்கன் செயலும் சேவை பலமுமே சிறப்பான ஞான யுகம் படைக்கும் செப்பி வந்த நித்திய பிரசன ஆசி முற்றே சுபம் முருகப்பெருமான் துணை மகான் அருள்நந்தி சிவாச்சாரியார் அருளிய நித்திய பிரசன நூலின் சாரம் தர்மத்தின் வழிதனிலே செல்லாமல் அதர்மத்தின் வழியில் சென்று பாவங்களை சுமந்து பலவிதமான ஆபத்துகளையும் ஆயுள் பங்கத்தையும் குறை ஆயுளையும் காணுகின்ற கலியுக வாழ் மக்களே நீங்கள் எல்லாம் தர்மத்தின் வழிதனை அறிந்து அதர்ம வழியில் செல்லாமல் மனம் மாறி நீதி நெறிப்பட வாழ்ந்து நீதி ஆயுளையும் சர்வ பலத்தினையும் கண்டு நல்வாழ்வை வாழ்ந்திடவே முருகப்பெருமானின் சக்தி வடிவமாக சன்மார்க நெறியினை உருவாக்கி உலகோர்க்கு ஞான வழிதனை காட்டி வழி நடத்துகின்ற முருகப்பெருமானின் அவதார மகா ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் நன்மையே தருகின்ற தர்ம வழிகளிலே உலக மக்கள் வந்து கடைபிடித்து நடந்திட அவர்களது வாழ்வு முறை மாறி தர்ம வாழ்வாக அமைந்திடும் அவர்கள் வாழும் காலத்திலேயே ஞானிகளின் அருள் பாதுகாப்பை பெற்று அருள் பாதுகாப்பு உறுதியுடன் பெற்று வாழ்வார்கள் என கூறியே நித்திய பிரசன்ன ஆசி நூல்தனையை விளம்பி வருடம் மாசி மாதம் முதல் நாள் பதிமூன்று இரண்டு இரண்டாயிரத்தி பத்தொன்பது புதன்கிழமையான இன்றைய தினமதனிலே அருள்நந்தி சிவாச்சாரியார் யானும் மக்கள் ஞானம் ஞானபலம் அடைந்திடவே உரைக்கின்றேன் என்கிறார் மகான் அருள்நந்தி சிவாச்சாரியார் முருகப்பெருமானை வழிபடு தெய்வமாக முழுமுத தெய்வமாக ஏற்றுக்கொண்டு தினம் தினம் மறவாமல் பூஜைகள் செய்து வருவதுடன் உலக நலன் கருதி ஆறுமுக அரங்கர் நடத்தும் பௌர்ணமி சித்தர்கள் சிறப்பு வழிபாடுகளிலே கலந்து கொண்டு அங்கே நடக்கின்ற அன்னதான பணிக்கு பொருளுதவிகள் செய்வதுடன் ஆறுமுக அரங்கமகா தேசிகனார் திருவடிகளிலே பயபக்தி விசுவாசத்துடன் பணிந்து பெற்று வர அவர்களது குடும்ப குடும்பம் நலம் பெறும் தொழில் பெருகும் பொருள் சேர்க்கையும் புகழும் உண்டாகும் அவர்களது சுற்றங்களும் நட்பும் அன்புடன் நடந்து நடந்து கொள்வதோடு விஸ்வாசம் உள்ளவர்களாகவும் இருப்பார்கள் நீடி ஆயுளை பெற்று நோயில்லா வாழ்வை வாழ்ந்து சிறப்பார்கள் மனோபலம் பெருகிட அவர்களது தர்ம சிந்தை வளர்ந்திட வேண்டும் ஆதலினாலே ஆறுமுக அரங்கனின் திருவடிகளிலே கதியென சரணடைந்து உயர் ஞான தீட்சை உபதேசம் அடைந்து தளராது அறப்பணிகளுக்கு பொருளுதவிகள் செய்து அரங்கனின் தர்மம் பெருகிட உதவிகளும் தொண்டுகளும் தொடர்ந்து செய்து வர அவர்களது தீமையான குணங்கள் எல்லாம் மாற்றமடைந்து உலக மக்களிடையே மனப்பக்குவம் பெருகி அவர்களது எ எதிர்மறை எண்ணங்கள் எல்லாம் விலகி மீண்டும் உருவாகாமல் வளராமல் அவர்களை விட்டு விலகி ஓடிவிடும் அவர்கள் எல்லாம் நற்பண்புகளை அரங்கன் அருளால் பெற்று உயர்வான மக்களாக மாறிடுவார்கள் உலகினில் மாற்றம் உண்டாகும்படியாக தக்க ச சுமூகமான ஞான சமூகமும் மக்கள் தர்மம் செய்து அரங்கனை தொழுது உண்டாகி அரங்கன் நெறியை ஏற்று பின்பற்றி வந்திட உருவாகும் இவ்வுலகினில் ஞான சமூகம் வளர்ந்திடும் விதமாக ஆறுதல் தருகின்ற சம தர்ம உணர்வும் சமத்துவ உணர்வும் பெருகி அற்புத குணங்களின் பெருக்கத்தாலே அற்புதமான செயல்கள் எல்லாம் உலகினில் அதிகமாகி ஆறுமுக அரங்கன் வழி நடந்திடும் பேதங்கள் இல்லாத ஏற்றத்தாழ்வு இல்லாத ஞான கூட்டங்களாக முருகப்பெருமானின் அருளையும் தயவையும் பெற்று முழுமையான ஞானத்தையும் அடைந்து சிறப்படைவார்கள் எல்லாவிதமான சிறப்புகளையும் தந்தருளும் உத்தம மகா ஞானி முருகப்பெருமானின் அவதாரம் கலியுக ஞானி ஆறுமுக அரங்கமகா தேசிகனாரின் தூய்மையான செயல்களும் தன்னலமற்ற பொதுநல சேவையின் பலமுமே இவ்வுலகினில் கலியுகத்தை மாற்றி ஞானயுகத்தை படைக்கின்ற அற்புதமான வல்லமை மிக்க சக்தியாகும் அரங்கனின் தொண்டும் தர்மமும் மட்டுமே ஞான ஞான யுகத்தை படைத்திட முடியும் என தமது நித்திய ஆசி நூல் மூலம் உலகறிய உரைக்கின்றார் மகான் அருள்நந்தி சிவாச்சாரியார் சுபம்